துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நாட்டு துப்பாக்கி காட்டி கொள்ளையடித்த வழக்கில் கைதானவரிடமிருந்து குற்ற சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவில் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு எப்போது பதில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இரண்டு வார காலத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இரண்டு வார காலத்தில் மத்திய அரசு பதில் மனு அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. நாட்டு துப்பாக்கி காட்டி கொள்ளையடித்த வழக்கில் கைதானவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அந்த குண்டர் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவில் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியானது எழுப்பியிருக்கிறது. நாட்டு துப்பாக்கியை காண்பித்து கொள்ளையடித்தவர் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இரண்டு வார காலத்திற்குள் மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் அவகாசம் அளித்திருக்கிறது.